மல்லி 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 இனியா இனியா. விக்ரம் போன் எடுக்கல, சூர்யாவும் போன் எடுக்கல. கடவுளே, நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலையே. எடுக்க மாட்டேங்கிற போனே எடுக்க மாட்டேங்கிற போனா ஐயோ சாரிமா கோர்ட்ல இருந்தனால போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இது என்ன புது நம்பரா இருக்கு? சூர்யா, முதல்ல சாப்பிடு, அப்புறம் பேசிக்கலாம். இல்லம்மா, ஏதாவது முக்கியமான காலம் இருக்க போகுது. ஹலோ. ஹலோ, யாருங்க, என்ன விஷயம்? டேய் முட்டா பயல, எனக்கு போனை போட்டு என்ன விஷயம் நீ கேக்குறியா? அறிவு இருக்கா உனக்கு? ஹலோ, நீங்க தான் எனக்கு கால் பண்ணிருக்கீங்க. ஏய் முட்டா பயல, நீ தான்டா எனக்கு கால் பண்ணிருக்க? ஹலோ ஹலோ, மரியாதையா பேசுங்க. இந்த நம்பர்ல இருந்து யாரோ எனக்கு ட்ரை பண்ணிருக்காங்க, அத பார்த்துட்டு தான் நான் திரும்ப கூப்பிட்டேன். நான் அட்வகேட் சூர்யா. ஓகே, என்னதே அட்வகேட் சூர்யா? நீ யாரா வேணா இரு, எனக்கு என்ன தேவையில்லாத நம்பருக்கு போன் பண்ணி பிரச்சனை பண்ணா உன் பேர்ல நான் கேஸ் போட்டுருவேன். ஜாக்கிரதை. ஹலோ, என்ன ஓவரா பேசுறீங்க? நீங்க பேசுறதே சரியில்லையே. என் நம்பருக்கு போன் பண்ணது நீங்க தான். நியாயமா நீங்க சொல்ற கேஸ நான் தான் போடணும்? சூர்யா, சூர்யா, இது ஒரு பொண்ணோட குரல் கேக்குது. பேசாதே, பய மூடிட்டு. சூர்யா, 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 டேய் இது உன் வேலை தானா? இந்த போனை வச்சு எத்தனை பேருக்கு போன் பண்ணிருப்பேன்? சூர்யா, என்னப்பா? என்ன? இல்லம்மா, எனக்கு ஒருத்தன் போன் பண்ணிருக்காமா, ஆனா இப்ப நான் போன் பண்ணா அவன் போன் பண்ணலன்னு சொல்றான். திமிரா வேற பேசுறாமா. திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு பொண்ணோட குரல் கேட்டுச்சு. அம்மா இருங்க, வந்துடுறேன். டேய் சூர்யா, உட்காருடா. என்னடா பழக்கம் இது? இத பாரு, இதுக்குதான் சாப்பிடும்போது யார் போனையும் எடுக்காதுன்னு சொன்னேன். நீ முதல்ல சாப்பிடு. அம்மா சாப்பிடுப்பா. ஒரு வாய் சாப்பிடுறதுக்குள்ள 9 போனு. சாப்பிடு, இந்த சாப்பிடு. ம், சாப்பிடு. சட்னி வைக்கட்டுமா கொஞ்சம்? சொல்லு, இன்ன யாருக்கெல்லாம் போன் பண்ண சொல்லுங்கறேன். சொல்லு. டேய் என்ன சிரிக்கிற? உனக்கு பயம் விட்டு போச்சா? நான் பயப்பட வேண்டியதில்ல, நீ தான் பயந்து போணும். என்னதே, நான் பயப்படணுமா? ஆமாடா, நீ தான் பயப்படணும். என்னடி டான்ற? பின்ன உன்ன மாதிரி அயோக்கியனா சாரனு கூப்பிடணுமா? ஓஹோ, உனக்கு கால் வந்துருச்சுங்கிற திமிர்ல பேசுறியா? எவனா இருந்தாலும் போன்ல தான் வருவான், நேர்ல வர முடியாது. நீ சாகர வரைக்கும் இங்க தாண்டி இருக்கணும். தப்பிச்சர்லாம் இங்க வந்து ஆளுங்க உன்னை கூட்டு போவாங்கன்னா நினைச்சிடாத. இந்த இடத்த வேற யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏண்டா ரவுடி பயலே, உனக்கு கொஞ்சம் மட்டும் அறிவு இருக்கா? நான் இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி. நான் காணாம போயிட்டா அவரங்க சும்மா இருப்பாரு நினைச்சியா? ஏ விக்ரம் இப்பவே இப்பவே என்ன கண்டுபிடிக்க கிளம்பி வந்துட்டு இருப்பாரு. அடுத்து இப்ப உனக்கு போன் பண்ணானே அவன் என் ஃப்ரெண்டு வக்கீல் சூர்யா. வக்கீல், வக்கீல், அவன் ஒண்ணு சும்மா இருக்க மாட்டான். இதுல உனக்கு நக்கல் வேற. அதுக்காகவே உன் ஜாதகத்தைய தோண்டி எடுத்து தேடி வருவான்டா. டேய், நீ இன்ஸ்பெக்டரியோ வக்கீலையும் பகச்சுக்கிட்ட. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் இந்த மாதிரி இடத்த கண்டுபிடிக்கிறதுலாம் கஷ்டம். ஆனா என் புருஷனுக்கு அது ரொம்ப சாதாரணம். எப்படியும் நீ சிக்கத்தான் போற, சாகத்தான்டா போற. ஏண்டா இவள கடத்தணும்னு நீ கதறுவ, அத நான் பார்க்க தான் போறேன். பார்க்க தான்டா போறேன். ஏய் ஏய், சே கொன்னுறேன் ஜாக்கிரதை.
என்னது இவ்வளவு உறுதியா சொல்றா? இன்ஸ்பெக்டருங்கிறா, வக்கீலுங்கிறா, ஒருவேளை இவ சொன்னது மாதிரி நடந்துருச்சுன்னா சச்ச, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. எந்த கொம்பனாலும் இந்த இடத்த கண்டுபிடிக்க முடியாது. பேசாம மாயா அம்மாவுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிடுவோமா? ஓ வேணாம்பா, அவ கைக்கு போன் போறவர்கள் நீ என்ன அசிங்கமா கேப்பா? எதுவுமே நடக்காத மாதிரி அமைதி அப்படியே விட்டுருவோம். என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அமுதா சொல்லிதான் எனக்கு தெரியும். என் தங்கச்சி மட்டும் இல்லைன்னா நான் அதை பணமா தான் கடந்திருக்கணும். சார், வீணா சண்டை போட்டு ப்ரெஷரை ஏற்றிக்காதீங்க. அம்மா, குடல் எல்லாம் புண்ணாயிருக்கு, சாஃப்டான உணவு தான் கொடுக்கணும், காரம் எல்லாம் அதிகமா கொடுத்துடாதீங்க. நான் வரட்டுங்களா? உடம்பு பாத்துங்க சார். சரி டாக்டர். அண்ணி, நான் சொன்ன போது நீங்க நம்பினீங்களா? அண்ணன் பாத்தீங்களா எப்படி இருக்காருன்னு? இந்த நிலைமையில கிடக்குறாரே, அவருக்கு நீ என்ன சமைச்சு கொடுத்த? ஏய், வந்ததும் வராதுமா ஏண்டி அவள மிரட்டுற? நான் தான் கடையில வாங்கி சாப்பிட்டேன். அது சரி, ஏன் அமுதா வீட்டுல சமைச்சு கொடுக்க வேணாமா? கட்டினவ நீயே விட்டுட்டு போயிட்ட, இனி அவ சமைச்சு போடணுமா? பெருசா பேச வந்துட்டா. இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே விக்ரம். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.